அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை நீங்களும் ஆலிவுகளாகலாம் என்ற இந்த பாடத்தில் ஒவ்வொரு வெள்ளி சனி ஆகிய இரண்டு நாட்களும் அரபு மொழியுடைய அகராதி அதனுடைய அர்த்தங்களை நம்ம பார்த்து வருகிறோம் அதற்கு பேசிக்காக அடிப்படையாக திருக்குறானை நம்ம வைத்துக்கொண்டு அதிலேருந்து அந்த அர்த்தத்தை அறிந்து கொண்டு வருகிறோம் இதுவரைக்கும் ஐம்பத்தி ஆறு வசனங்களுடைய இதை பார்த்துக்கிட்டோம் இப்போ இன்றைக்கி ஐம்பத்தி ஏழாவது வசனத்துக்கு போகலாம் ஐம்பத்தி ஏழாவது வசனம் என்ன சொல்லுது ஒரு லல்லல் நா அலை கும்புள் கமாம்டு டிஸ்பில் ஒரு லல்லல் நான் இந்த லல்லல் நாய்கிற வார்த்தை என்னென்னு கேட்டால் லில்லுன்னா நிழல் லில்லுங்கிறமில்ல சூரியன்லேருந்து இருந்து பட்டு நிழல் அடிக்கும்ல அந்த நிழலுக்கு பேர் லில்லுன்னு சொல்லுவாங்க அந்த லில்லு என்பதில் இருந்து நிழல் தான் அதுக்கு பேர் அதையே வினை சொல்லை ஆக்குவாங்க லல்லலைனா நிழல் ஏற்படுத்தினான் அதை பெயர் சொல்லையே என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஒரு வினை சொல்லாக உருவாக்குவாங்க அப்போ லில்லுன்னா நிழல்னு இருக்குது அப்போ நிழலுங்கிறத நிழல் கொடுத்தோம் அப்படின்னு மாற்றுவதாக இருந்தால் என்ன செய்யணும் அந்த லில்லு என்பதை ஃபளவாக மாற்றி லல்லலை நிழல் கொடுத்தான் அப்போ லல்லல்னா நாம் நிழல் கொடுத்தோம் நிழல் நிழல் உங்களுக்கு நிழல் அளித்தோம் அப்போ லல்லல்னா என்பது என்னென்னு கேட்டால் லில்லு என்கிற அந்த நிழல் என்பதை வினை சொல்லாக ஆக்கின ஒரு சொல்லு அப்போ லில்லுன்னா நிழல்னு போட்டுக்கிறங்க அர்த்தம் நீங்கள் நோ டைரியில் குறிக்கும் பொழுது லல்லலன்னு சொன்னால் இது ஃப நிழல் கொடுத்தான் அதனுடைய தன்னிலை பன்மை தான் லல்லல்னா அழைக்கும் உங்கள் மீது உங்கள் மீது கரெக்டு தான் ஏன்னா நிழல் வந்து நமக்கு மேலே தானே வரும் அது ஆள் மீதுன்னு அர்த்தம் செய்யலாம் இந்த அழாங்கிறதுக்கு வந்து மீதுங்கிற மேலேங்கிற அர்த்தத்தையே கொடுக்கலாம் லல்லல்னா அலைக்கும் உங்கள் மீது நிழல் இடச் செய்தோம் அல் ஹமாமு என்றால் மேகம் மேகத்தை உங்கள் மீது நிழல் இடச் செய்தோம் அப்போ அந்த அதாவது அவங்கள வந்து இந்த சிறைவயல் சமுதாயத்தை நாடோடிகளாக எல்லாம் சுத்த விட்டுருந்தான் அப்போ சுத்த விடும்போது எங்கே பார்த்தாலும் வெயில் இப்போ ஒதுங்கிறதுக்கு இடம் இல்லை அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒரு மேகத்தை கொண்டு வந்து அவங்களுக்கு நேரம் அப்படி நிப்பாட்டம்னு சொன்னால் அந்த மேகம் என்ன செய்யும்னா சூரியன்லேருந்து வரக்கூடிய அந்த வெயில் படாமல் அவங்களுக்கு அது உதவியாக இருக்கும் அப்போ அந்த உதவி எல்லாம் செஞ்சுருக்கான் அவங்களுக்கு ஒரு நபி இருந்ததுனால மூசா நபியுடைய காலத்தில் அவங்க உமத்தாக இருந்ததினால அவங்களுக்கு என்ன செய்கிறான் இந்த மேகத்தை நிழல் கொடுக்க செய்தோம் அப்போ கமாம்டா மேகம் நல்லதுக்கு அர்த்தம் செஞ்சுக்க வேண்டியது அடுத்தது அந்த அலை குமுள் கம்மா அலை என்று வருதுல்ல இது என்னென்னா அலை கும் என்பது தான் அதனுடைய அசல் இங்கே ஒரு சுக்குன்னு வர்றதுனால என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அது லமீர்கள் அப்படி வரும்போது பன்மை லமீரில் அதை லம்பு செஞ்சு என்ன செய்வாங்க மாற்றிக்கிடுவாங்க கும் இருந்தால் ஹும்முண்ட் ஆக்கிடுவாங்க கும் இருந்தால் கும்முண்டு ஆக்கிடுவாங்க அழைக்கும் முல் அலைக்கும் அல் அல் ஹமாம அதுக்கடுத்தது அஞ்சல் தான் பல முறை வந்துவிட்டது நசலை உள்ளேருந்து அஃபால அமைப்பு நசலாண்டா இறங்கினான் அஞ்சல்னா இறக்கி வைத்தான் அஞ்சல்னாண்டா நாம் இறக்கினோம் என்பது த சென்ற கால வினையில் தன்னிலை பன்மை அஞ்சல்னால் அழைக்கும் உங்களுக்கு நம்ம இறக்கணும் உங்கள் மீது இறக்கணும் உங்களுக்கு உங்கள் மீதுனா தலையிலன்ற அர்த்தம் இல்லை உங்களுக்கு இறக்கணும் எதை இறைக்கணும் என்றால் அல் மண் மண் என்பதை உங்களுக்கு நம்ம இறைக்கணும் பஸ் அல்வா வண்டால் அத்துப்புடையது அத்து இன்னும் அர்த்தம் வஸ் அல்வா சல்வா என்பதையும் இறைக்கணும் மண்ணுண்டா என்ன செல்வாண்டா என்ன அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா நமக்கு அர்த்தம் தெரியாது ஏன்னு கேட்டால் இது ஒரு உணவுப் பொருளுடைய பெயர் அவங்க காலத்தில் ஏதோ ஒரு உணவு என்ன செய்கிறான் அந்த பெயரை வச்சு கொடுக்குறான் அந்த உணவுடைய பெயர்கள்லாம் அந்த அவன் அவனுக்கு தான் தெரியுமே தவிர அது அந்த உணவு இப்போ இருந்தால் தானே அதுக்கு அர்த்தம் செய்ய முடியும் எல்லாம் அங்கேருந்து ஒரு உணவு அனுப்புகிறான் அதுக்கு அவ அல்லா ஒரு பேரை சூட்டி மண்ணுண்டு ஒன்று அனுப்புகிறான் செல்வா இது செல்வா இது மண்ணுன்னு ரெண்டு வகையான உணவை நல்லா அனுப்பியிருக்கிறான் அதுக்கு அர்த்தம் செஞ்சீங்கன்னா அது இப்போ இருந்தால் தான் அர்த்தம் செய்ய முடியும் எல்லாம் அனுப்புன ஒரு உணவு அதனால் அந்த மண் செல்வா என்பதற்கெல்லாம் மீனிங் செய்யக்கூடாது ஏன்னு கேட்டால் ஒரு காலத்தில் இறைவனால் அருளப்பட்ட ஒரு உணவு பொருள் அவ்வளோதானே தவிர அதுக்கு நீங்கள் அர்த்தம் செய்வதாக இருந்தால் அந்த அந்த உணவு இப்போ உலகத்தில் இருந்தால் தானே அர்த்தம் செய்ய முடியும் இந்த உணவு அப்படின்னு அந்த உணவு போகும் அப்போ இது இங்கே அந்த உணவை உலகத்தில் இல்லைங்கும் பொழுது அப்போ இந்த மண்ணுண்டா கத்தரிக்கா உருளுக்கெல்லாம் ஏதாவது சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அதனால சில தஃசீர்களில் வாயில் வந்ததை விட்டு அடிச்சிருப்பாங்க தஃசீருங்கிற பேரில் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் இதெல்லாம் அல்லா சொன்னா தான் ரசூல் சொன்னால் தான் தெரியும் எல்லோரும் சொன்ன சொல்லாமல் இவங்களாம் என்ன செய்வாங்கன்னா மண்ணுண்டா அது க இது செல்வாண்டா இதுன்னு சொல்லி என்ன செய்வாங்க காடை செல்வாண்டா காடை கறி பறவை கறி இப்படி பல பேர்களை சொல்லுவாங்க அப்படிலாம் அது அந்த அரபு மொழி கிடையாது அது மண்ணுங்கிறது வந்து அந்த மண் மண்ணுண்டா அரபில் இருக்க சொல்லி காட்டுவது பல உதவி செய்தல் அந்த அர்த்தம் இருக்கிறது ஒரு உணவு பொருள் மண்ணுங்கிற பேரில் வந்து என்ன இல்லை அரபில் இல்லை செல்வாங்கிற பேரில் எந்த ஒரு உணவும் கிடையாது அது அரபு சொல்லும் இல்லை அதனால் மண் செல்வா என்பதை உங்களுக்கு இறைக்கணும் எல்லா ஒரு விசேஷமாக ஒன்று இறக்கணான்னு சொன்னால் அது இங்கே உள்ளதாக தான் இருக்கணுன்ற அது கிடையாது அவன் அவனுடைய ஒரு சிறப்பான இதில் ஒன்று ஆகு என்ற ஆக்கின உணவாகவும் இருக்கலாம் அதனால் உங்களுக்கு இறைக்கணும் மண் செல்வாண்ட மண் செல்வா தான் வழங்குதா இப்படி தான் அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம பொருள் செய்யணும் மண் என்ற உணவையும் செல்வா என்ற உணவையும் உங்களுக்கு நம்ம இறைக்கணும் அது என்னென்று கேட்டால் தெரியல அது ஒரு உணவு எல்லாம் இறக்கினான் அவ்வளோதான் அது தெரியாதனால அது பெரிய நமக்கு புரிந்து கொள்வதற்கு எந்த குழப்பமும் வராது அதுக்கடுத்தது குழு குழுன்ற வார்த்தை இதுக்காக வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் குழு என்பது என்னென்னு கேட்டால் இது அக்கலை ஹம்சா வச்சு அக்கலை இருக்கலை அக்கலைங்கிற வினை சொல்லுக்கு வந்து ஒரு சிறப்பு சட்டம் வச்சுருக்குறாங்க அக்கலவும் அது மாதிரி அகத இந்த மாதிரி சில சொற்களுக்கு வந்து சிறப்பு சட்டம் வச்சுருக்குறாங்க என்ன சிறப்பு சட்டம்னா இப்போ அக்கலைன்னு இருக்குது அதுக்கு வருங்காலம் என்ன வரும் ஏ குழு ஏக்குழுன்னு சொல்லிடுவாங்க அக்களவுக்கு வருங்காலம் ஏழு சொல்லிடுவாங்க அந்த ஏழு என்பதில் வந்து முன்னிலை ஏவல் வினையாக சொல்கிறோன்ட்டு வைங்க அப்போ எப்படி செய்யணும் தாக்குழு ஆக்கணும் தேய எடுக்கணும் ஹம்சாவுக்கு சுக்குண்டு இருக்கிறது வாசிக்க முடியாது ஒரு அழிப்பை சேர்க்கணும் சேர்க்குற அழிப்புக்கு என்ன செய்யணும் லம்மு செய்யணும் அப்போ எப்படி இருந்தோம் ஊ வரணும் அக்களவில் இருந்து வினை எடுத்து அதிலிருந்து முன்னிலை வி சொல்வதாக இருந்தால் எப்படி செய்யணும் ஊக்குள் ஊக்குள் ஊகுளாக ஊக்குழுன்னு தான் சொல்லணும் ஊக்குள் சாப்பிடுன்னு சொல்லுவதற்கு என்ன செய்யணும் ஊக்குள் என்று சொல்லணும் ஆனால் அந்த அக்களவுக்கு மட்டும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ரெண்டு ஹம்சாவாக இருக்கா ரெண்டு ஹம்சாவை துண்டையில் இருந்து சொல்வது சிரமமாக இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அது அதெல்லாம் சும்மா காரணம்தான் இதுக்கு சிறப்பாக என்ன செய்கிறாங்க ரெண்டு ஹம்சாவும் போக்கி விட்டுறாங்க இது எந்த ஒரு ரூல் படியை போக்குறது இல்லை ரூல் படினா எல்லா இடத்துலையும் போய்க்கிருக்கணும் இந்த குழுங்கிற சொல்லுக்கு அக்கலங்கிற சொல்லுக்கு அகதங்கிற சொல்லுக்கு என்ன செய்வாங்கன்னா அப்படி போய்க்கிருவாங்க அப்போ அக்கலை என்பதனுடைய அம்மு வந்து குல் குல்னா என்னது அக்கலை ஏ குழுடைய அம்று தான் குள் அப்போ ஏ குழு என்பதில் வந்து ஊக்குழுன்னு ஆக்கி ஊக்குள்ள ரெண்டு அம்சம் போக்கி விட்டாங்கன்னா என்ன வாயிரு வந்துடும் வருவேன் குல்னா சாப்பிடு அது காஃபு போட்டால் சொல்லுன்ற அர்த்தம் அது கவலை காலை உலர்ந்து வர்றது இது காஃபு அப்போ குழு குழுன்னா என்னது உண்ணுங்கள் அக்கலை என்றால் சாப்பிட்டால் ஊ குழு என்றால் உண்ணுங்கள் குள் குழா குழு குழி குழா குல்ன அப்படிங்கிறது தான் அந்த ஆறு சர்ஃபுக்கு வரும் அப்போ குழுங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் இருக்குது அது மாதிரி செய்வாங்க அகதவுலேருந்து எ ஹுதுலேருந்து ஹுது ஹுதுன்னா பிடி ஊ ஹுதுன்னு சொல்லணும் அப்படி சொல்லாமல் ஹுது என்று சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு விதிவிலக்கு சட்டத்துக்கு விதிவிலக்காக வரக்கூடிய சொற்களில் உள்ளது இது அம்புருளை மட்டும்தான் செய்வாங்க ஏவு குருள போய் ஆள் ஒப்பாக்க மாட்டேங்கிறாங்க சரி அப்போ குழு உண்டா என்ன அர்த்தம் இது அக்களவுடைய வருங்காலவினை முன்னிலை ஆண்பாள் பன்மை நீங்கள் உண்ணுங்கள் என்று இதுக்கு அர்த்தம் அதுக்கப்புறம் மின் தொய் பாத்தி மா ரசக்குனாக்கும் தொய் பாத்தினா என்ன தாபன்னா தாபன்னா தூய்மையானான்றம் அர்த்தம் வந்து தையீபுன் தூய்மையானது தூய்மையானது என்பதனுடைய தையிபுன் தையிபானி தையபூனை தையிபத்துன் தையிபத்தானி தையிபாத்துன் அப்படின்னு வ வரக்கூடிய சொல் தையிபாத்தி என்றால் தூய்மையானவைகள் தையிபுன் என்றால் தூய்மையானது ஒருமை தையிபாத்தி என்றால் தூய்மையானவைகள் தூய்மையான வகைகளில் வந்து மின்ங்கிற வார்த்தை சேர்ந்துருக்குது குழு நீங்கள் உண்ணுங்கள் மின் இந்த மின்னை பற்றி நம்ம ஏற்கனவே படிச்சுட்டோம் பல அர்த்தம் அதுக்கு இருக்குது அப்போ பல அர்த்தத்தில் இந்த இடத்துல என்ன அர்த்தம்னு கேட்டால் இதில் வந்து சிலங்கிற தான் அதுக்கும் வரும்படி சொல்லியிருக்கோம்ல மின் என்றால் என்னது சில ஒரு பகுதியை சிலதை அதிலிருந்து ஒரு பகுதியை உண்ணுங்கள்னு அந்த அர்த்தத்துக்கு வருது ஏன்னா தை பாத்துக்கள் அத்தனை உண்ணுங்கள்னா அத்தனை உண்பது போயிடும் அப்பால் அத்தனை உண்ண முடியுமா அல்லா வழங்க எல்லாமே தொய் பாத்து தான் எல்லாத்தையும் போய் தின்னுங்கன்ற அர்த்தம் பண்ணால் அந்த அர்த்தம் இல்லை குழு நீங்கள் உண்ணுங்கள் மின் தொயி பாத்தி தூய்மையானவற்றில் இருந்து உண்ணுங்கள் தூய்மையானவை இதை இருக்குல்ல அதில் எது விருப்பமானது அது உண்ணுங்கள் சிலதை உண்ணுங்கள் அம்புட்டை உண்ணுங்கள்ன்ற அர்த்தம் கிடையாது தூய்மையானவற்றில் இருந்து சிலதை தூய்மையானவற்றில் இருந்துன்னு அர்த்தங்க அப்போ மின்னுக்கு வந்து இருந்துன்ற அர்த்தம் கொடுத்தாலும் இந்த சிலங்கிற அர்த்தம் தான் அடங்கி இருக்குது தையி தூய்மையானது தூய்மையானதுங்கிறதுக்கப்புறம் என்ன செய்துன்னு கேட்டால் மா ரசக்குனாக்கும் மா ரசக்கணான்னு ஒன்று வந்திருக்கு இந்த மா ரசக்கணா வந்து நம்ம ரசக்குனான் நம்ம படிச்சிருக்கிறோம் ரசக்கனா ரிசுக்கு வழங்கினான் ரசக்குனா என்றால் நாம் வழங்கினோம் அதில் மா சேர்ந்தால் என்ன வரும் வழங்க அர்த்தம் வந்துடும் அப்படி படிச்சிருக்கோம் நம்ம ஏற்கனவே படித்த பிரகாரம் நசரை உதவினான் மா நசரை உதவவில்லை லரபை அடித்தான் மாலரபை அடிக்கவில்லை அப்போ இந்த மா வந்து நம்ம இதுவரைக்கும் படித்த சர்ஃபில் அது சென்ற கால வினையில் வந்துச்சின்னு சொன்னால் அது வந்து இல்லைங்கிற அர்த்தம் தரும் மானசரன்னா இல்லை அன்ற அர்த்தம் தரும் அப்போ இந்த அந்த ஏற்கனவே படித்த பிரகாரம் இதுக்கு அர்த்தம் செய்வதாக இருந்தால் மாரசக்குனா நாம் உணவளிக்கவில்லை நாம் வழங்கவில்லை உங்களுக்கு வழங்கவில்லை அந்த மாவுக்கு நான் பழைய படி அந்த அர்த்தங்க இல்லை நீங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கிற அந்த சர்வ பிரகாரம் அர்த்தம் செய்வதாக இருந்தால் மா நான்ண்டா என்ன அர்த்தம் ரசக்கு வழங்கினோம் மா நானா வழங்கலை மா ரசக்கு உங்களுக்கு வழங்கவில்லை இது அந்த தனியாக வரும்போது அந்த அர்த்தம் ஆனால் இந்த மா என்பது எதிர்மறையான சென்ற கால வினையில் எதிர்மறைக்கு வருது இல்லையா அது இல்லாமல் வேறு ஒரு அர்த்தத்துக்கும் வரும் என்ன அர்த்தத்துக்கு வரும்னு கேட்டால் அந்த மா என்பது இந்த அல்லதி அல்லதின்னு ஒரு மௌசூல்னு சொல்லுவாங்க அந்த மௌசூலுடைய சொல் வந்துச்சுன்னு சொன்னால் அதாவது இந்த மாவை அப்படி நிப்பாட்டிக்கிட்டு இந்த அல்லதியை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு திருப்பி வரும் அரபியில் அல்லதின்னு ஒரு வார்த்தை இருக்குது அல்லதிங்கிறது வந்து அல்லதிக்கு தனி அர்த்தம் செய்ய முடியாது அல்லதின்னா என்ன பார்த்தோம்னா அதுக்கு அர்த்தம் கிடையாது அது ஒரு ஃபேனில் சேரும் அல்லதி நசர இப்போ என்ன ஆயிரும் கேட்டால் இந்த அல்லது என்பதும் அந்த நசரவும் சேர்ந்து அது வந்து சிம்பிள் ஃபாயருடைய அர்த்தமாக மாற்றி விட்டுரும் அல்லதி நசரன்னா உதவி செய்தவன் உதவி செய்தானே அவன் அப்படின்னு சொல்லுவாங்க அர்த்தம் அதை விட ஷார்ட்டாக சொல்கிறதாக இருந்தால் என்னது நசரன்னா உதவி செஞ்சான் அல்லதி நசரன்னா உதவி செஞ்ச ஆளை குறிக்கிறதா மாறிடும் நாசுங்கிற அர்த்தம் ஆயிடும் அல்லதி நசரன்னா என்ன அர்த்தம் உதவி செய்தவன் இந்த அல்லதி இதுக்கு சொல்லும்பாங்க இது அல்லதி அல்லத்தி இது நிறைய சொற்கள் இருக்கிறது அந்த அந்த படத்தை தனியாகவும் பார்ப்போம் இப்போ இந்த மாவை விளைக்கிறதுக்காக வேண்டி இதை சொல்கிறோம் சரியா அல்லதின்னு ஒரு சொல் இருக்கிறது அதுக்கு பெண்பால அல்லத்தின்னு ஒன்று சொல் இருக்கிறது இந்த அல்லதி அல்லத்தி வரும் சொன்னால் அது எந்த வினை சொல்ல சேருகிறதோ அந்த வினை சொல்ல வந்து என்ன செய்யணும்னு கேட்டால் பெயர் சொல்லாக இசுமுல் ஃபாயில்ன்ற அர்த்தத்தில் மாற்றிடும் மஜுகுலில் வந்துச்சுன்னு சொன்னால் அதாவது அல்லது லுரிப அடிக்கப்பட்டானவன் அடிக்கப்பட்டவன் இசுமல் மஃபுலாக மாற்றிக்கிறோம் அதாவது அல் நசரவில் அல்லதி போட்டிங்கன்னா அல்லதி நசர அடித்த அடித்தவன் அல்லது என்சுரு உதவி செய்பவன் இனிமேல் வருங்காலம் அது என்ன காலத்தில் வருதோ என்ன வகையில் வருதோ அந்த வகையை சொல்லி இசுமுல் மஃபுலுடைய அர்த்தமாக மாற்றிக்கணும் இசுமுல் ஃபாயுடைய அர்த்தமாக மாறிக்கணும் அப்போ ஒன்று ஒன்றா சொல்லிப்போம் அல்லது நசரன்னா உதவி செஞ்சவன் அல்லது நுசிர உதவி செய்யப்பட்டவன் அல்லது என் சொரு இனி உதவி செய்பவன் வருங்காலம் உதவி செய்பவன் அல்லது லா என் சொரு உதவி செய்யாதவன் அப்படின்னு என்ன செய்ய இந்த அல்லதி வந்து சொன்னால் அந்த அல்லதி யுன்சரு உதவி செய்யப்படுபவன் அப்போ அந்த அல்லதிக்கு தனி அர்த்தம் கொடுக்க முடியாது இந்த அல்லதியும் அதுக்கு பின்னாடி வரக்கூடிய வினை சொல்லும் சேர்ந்து ஒரு சொல் அழிக்கிறோம் அல்லது நசர உதவி செஞ்சவன் அல்லது நுசிர உதவி செய்யப்பட்டவன் அல்லது என்சுரு உதவி செய்கிற செய்ய போகிறவன் இனி செய்கிறவன் அல்லது யும்சரு உதவி செய்யப்படுபவன் மஜுகுல அப்போ மாருஃபாக இருந்தால் மாரூஃபு மஜுகுளாக இருந்தால் மஜுகுள் அந்த மாதிரி அர்த்தம் வந்து என்ன செய்யணும் செஞ்சுக்கிடணும் அப்போ இது வந்து அல்லதி வந்துருச்சா அதே இந்த அல்லதிக்கு என்ன அர்த்தமோ அதே அர்த்தத்தில் மாவும் வரும் இது வேறமா எந்தமா இல்லை இது மானசரை மாலரபவளை எதிர்மறைக்கு வருமே அந்த அர்த்தம் இங்கே கொடுக்க இயலாது அந்தமா கிடையாது இது இது வேறமா அதே மாதிரி மாலான்னு ஒன்று படித்தோம் அந்தமா அதுவும் இல்லை இது இது இன்னொரு வகையான மா இது என்னம்மான்ட்டு கேட்டால் மௌசூல் மௌசூலுடைய மா அல்லதியுடைய அர்த்தம் தரக்கூடிய மா அப்போ இந்த இடத்துல வந்து மாவுக்கு என்ன அர்த்தம் செய்யக்கூடாதுன்னா இல்லைன்னு அர்த்தம் செஞ்சிடக்கூடாது வேற என்ன செஞ்சேன்னு மாரசக்கு நாம் வழங்கியதை மாரசக் நாம் உங்களுக்கு வழங்கியதை அப்படின்னு அல்லதி அல்லதையும் வச்சுக்கணும் அல்லதி ரசக்குனா எதை வழங்கினோமோ நோமோ அர்த்தம் வந்துடும் அதில் கூட அந்த அல்லதி அல்லதி விஷயமாக இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டால் தான் இந்த இடத்துக்கு அது பொருத்தமாக இருக்கும் இப்போ அந்த அல்லதிக்கு பிறகு அல்லதி நசர அப்படிங்கிறோம் அப்போ உதவி செஞ்சவன் அல்லது லரப வந்து அடித்தவன் இப்படி அப்படி செஞ்சிடும் அதுக்கப்புறம் அந்த அல்லதி வந்து எல்லாம் படற்கையிலான வருது அல்லதி உதவி செஞ்சவன் நீ உதவி செய்யறாயன்ற அல்லதி நசர்த்தன்னு சொல்லக்கூடாது அது எதில் தான் இதை சொல்ல முடியும் ராய்பில் தான் சொல்ல முடியும் இந்த அல்லதி என்பதை எதில் சொல்ல முடியும் அல்லதி நசர அல்லதானி நசரா அல்லதீன நசரு இப்படின்னு சொல்லி என்ன செய்யணும் அந்த அல்ல அல்லதிக்கு ஒருமை அல்லதானிங்கிறது இருமை அல்லதீனை யாயு அல்லதின் ஆமணும்லாம் வருதுல்ல அந்த அல்ல தீனங்கிறது இதனுடைய பண்மை அல்லதீன ஆமனுன்னு வரும்ல ஆமனுன்னா நம்பிக்கை கொண்டான் குண்டவாக கொண்டார்கள் அல்லதீன ஆமனுன்னா நம்பிக்கை குண்டவர்கள் அப்படின்னு அர்த்தம் வந்துருது இதெல்லாம் எதில் வரும்னு கேட்டால் நசர நசரா நசரும் நசரத்து நசர்தான் நசர்ன வரைக்கும் இந்த ஆறில் தான் வரும் எதில் வராது இது நசர்த்த நசர்த்துமா நசர்த்தும்னு முன்னில இருக்குல்ல அதில் வந்து அல்லதி வந்து வர வர முடியாது சரியா அதே மாதிரி அல்லது தன் சுறு தன்சுறாணி அதுலேயும் வர முடியாது அதில் வந்துச்சுன்னா என்ன ஆகுண்டு கேட்டால் அல்லது என் சுருனா அடித்தவன் அரைஞ்சுறீங்க அல்லது லரப்தனா நீ அடித்தவன்டா மீனிங் மாட்டேங்குது அப்போ என்ன செய்யணும் இந்த முன்னிலையில் வரும்பொழுது முன்னிலையில் தன்னிலையிலாம் வரும் பொழுது அதில் ஒரு அங்கே வந்து அடித்தவனை அது குறிக்காது அடி தான் குறிக்கும் அல்லது நசுரன்னா யாரை குடிக்கும் அடித்தவனை குடிக்கும் அல்லதி நசர்த்தன்னா அல்லதி லரப்தனா என்ன அர்த்தம் ஆயிரும்னா நீ யாரை அடித்தாயோ லரப்த ஹூண்டு அவங்க வச்சுக்கிறனு அல்லதி லரப்த அப்படின்னு நம்ம போட்டோம்னா அல்லதி லரப்த ஹூ எவனை நீ அடித்தாய் அவன் அப்போ அடி உன்னால் உன்ட்டு அடி வாங்கியவன்ட்டு அர்த்தம் வந்துடுது இப்போ அந்த அல்லதிக்கு பிறகு காய்பான சொற்கள் வந்துச்சின்னு சொன்னால் அப்படியே காய்பான அர்த்தம் கரெக்டாக வந்துடும் படற்கையான சொல் படற்கை இல்லாமல் முன்னிலையில் தன்னிலையில் இப்போ அல்லதி அல்லது அல்லதி லரப்த்தும் நான் அடித்தவன்டா என்ன அர்த்தம் நான் அடித்தவன்கிறது நான் தானே அடிச்சிருக்கிறேன் அப்போ அல்லதி அல்லதி வந்து என்னையை குறிக்கல இந்த இடத்துல நான் அடித்தவன் சொன்னால் என்னையும் அந்த அல்லதி குறிக்கிது இல்லை அப்போ என்கிட்ட ஒருத்தன் அடி வாங்கினான் அவனை குறிக்கிது அப்போ அல்லதி லர்த்து ஹூ ஹூ என்பது மறைஞ்சி நிற்க அல்லதி லரப்து ஹூ யாரை நான் அடித்தேனா அவன் இப்போ அல்லது லரப்து என்று சொன்னால் நம்ம என்ன வளைக்கிற மாட்டோம் அடித்த சொல்கிறான் அவனை குறிக்கிறத வளைக்கிற மாட்டோம் அல்லது லரப்பண்ணா அடித்தவன் அது அவனையே குறிச்சிருது அல்லதி லரப்துன்னு சொன்னால் என்னையை குறிக்காதது தன்னிலையாக இருக்குது ஆனால் தன்னிலையாக இருந்தால் நான் அடிச்சுருக்கும்போது அல்லது லரப்தூ அப்படின்னு வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது எப்படி போடணு அல்லதி லரப்து ஹூ யாரை நான் அடித்தேன்னு அவன் நம்மளோட அடிவாங்கனவனு தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துவோம் அல்லது லரப்பு தூங்குறது எதுக்கு பயன்படுத்துவோம் நம்மள்ட்ட அடி வாங்கியிருப்பான்ல அவனை குறிக்கிறதுக்கு தான் அந்த வார்த்தை வரும் அப்போ அல்லது என்னமோ அடிச்சிருக்கிறோம் யார் அடிச்சிருக்கிறோம் ஒரு ஆள் அடிச்சிருப்போமா போலு அவனை தான் அந்த அல்லதிங்கிறது குறிக்கும் இப்போ அந்த அல்லது என்பது படற்கையில் வந்துச்சுன்னா அந்த அவனுக்கே குறிக்கும் அல்லது நசரன்னா உதவி செஞ்சவன் அவனே குறிச்சிருது படக்கை இல்லாமல் முன்னிலையில் தன்னிலையில் மீதி உள்ள சொற்கள் இருக்குல்ல போ மீதி உள்ள எட்டு இடம் இருக்குல்ல அந்த சொற்களில் வந்து இந்த அல்லதியை சேர்த்திங்கன்னு சொன்னால் அதில் எல்லாம் என்ன வரும்னு கேட்டால் அந்த அந்த அவனுக்கு அல்லது தன் சுரு அல்லது நசர்த்த அப்படின்னு சொன்னீங்கன்னா நீ உதவி செய்தவன் அது மொழிக்கு பொருத்தமாக இல்லை நீ உதவி செய்தவன்னா பொருத்தலை நீ யாருக்கு உதவி செய்தாய் அவன் அப்படின்றது தான் பொருந்தது அதனால் என்ன செய்வாங்கன்னா அந்த யாருக்குங்கிற அந்த இதை தர்ற லமீரை அதில் மறைச்சி வைப்பேன் வெளிப்படையாகவும் சொல்லுவாங்க சொல்லாட்டாலும் அதை மறைஞ்சி நிற்கும் அல்லதி நசர்த்தன்னு சொன்னீங்கன்னா அது சரியான வார்த்தை வந்து அல்லதி நசர்த்த ஹூ அந்த ஹூ இல்லாமல் சொன்னாலும் அந்த ஹூ அங்கே இருக்குதுன்னு அர்த்தம் சில இடத்துல அந்த ஹூ அப்போ அந்த லமீரை போட்டு சொல்லுவாங்க சில நேரத்தில் அதை போடாமையும் சொல்லுவாங்க அப்போ அல்லதி நசர்த்த ஹூ யாருக்கு நீ உதவி செய்தாய அவன் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும் பொழுது இது முன்னில தண்ணிலையில் இப்படி சொல்லுவாங்க அப்போ என்ன செய்யணும்னு கேட்டால் இந்த மா இருக்கலை மா ரசக்குனா ரசக்கணாங்கிறது எதில் வந்திருக்குது படற்கையில் வரல ரசக்கன்னு வரல ரசக்கணான்னு வந்துருக்குது இது வந்து தண்ணிலை தண்ணிலையில் வந்துச்சுன்னு சொன்னால் மா மா வந்து அல்லதுன்னு நிறத்தில் வச்சுக்கிறேங்க மாங்கிறத என்ன செய்யுங்க இன்னொரு மா இருக்கிறதுனால குழப்பம் வர்றதுனால மாவும் அல்லதையும் ஒன்று தான் இது மா அல்லது தான் அதுக்கு அர்த்தம் அல்லதி ரசக்னா அல்லதி ரசக்னா நாம் ரிசுக்களித்ததை அப்போ ரிசுக்களித்ததைங்கிறதுக்கு என்ன செய்வாங்கன்னா அல்லதி ரசக்நாகு அல்லதி ரசக்னாகு எதை நாம் வழங்கினோமோ எதை நாம் வழங்கினோமோ அது அப்படிங்கிற அர்த்தம் எதுக்கு வந்துடுது மா என்பதற்கு வந்துடுது அதே இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு குழப்பம் என்னென்னு கேட்டால் இதில் வந்து மா ரசக்காண்டு வர்றதை வந்து ரிசுக்களிக்கவில்லைங்கிற அர்த்தத்துக்கு அந்த சொல்லு தான் இருக்குது மௌசூல் அந்த அந்த அர்த்தத்துக்கு இந்த மா இருக்குது அது எப்படி நம்ம வேறுபடித்து அறிந்து கொள்வது அப்படின்னு பார்த்திங்கன்னா அது பெரிய கஷ்டமே கிடையாது வேறுபடுத்தி அறிந்து கொள்வதுங்கிறது இந்த மா என்பது ஒரு எதிர்மறையாக வந்தால் ஒரு வாக்கியத்துடைய துவக்கமாக வரும் ஒரு வாக்கியத்தின் ஒரு பகுதியாக வந்துச்சின்னு சொன்னால் அது வந்து இல்லைங்கிற அர்த்தம் தராது இப்போ வந்து எடுத்துக்கிறோங்களேன் குழு நீங்கள் சாப்பிடுங்கள் மின் தைய தூய்மையான வகையில் வழங்குங்கள் மாரசக்கணா கூட தனி வார்த்தை கிடையாது தைய பாத்தி மா ரசக்கணாக்கும் இந்த என்பது மாரரசக்கணா என்பதில் இலாப செய்யப்பட்டிருக்கு இலாபு செய்யப்பட்டதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டால் இந்த தையிபாத்தில் வந்து தன்மீன்னு வரலை தையிபா தின் என்று வருதுல்ல அந்த தின் வராமல் தீ வந்துருச்சு தீ வந்தால் என்ன அர்த்தம் இந்த தையி பாத்தையும் மாரசக்கு நாங்கள் எல்லாம் இலாபத்து பண்ணிவிட்டோம் ஒரு இதில் இலாபம் செஞ்சு ஒரு வாக்கியத்தின் ஒரு துண்டாக அது வந்துச்சின்னு சொன்னால் அது அந்த மா இல்லை மாரசக்கு நாங்கிறது தனி சொல்லாக இருந்தால் ரிசுக்களிக்கவில்லைன்னு அர்த்தம் இந்த மா என்பதை கொண்டு போய் என்ன செஞ்சுருக்கோம்னு கேட்டால் தை பாத்தில் இலாபம் செஞ்சு விட்டோம் இலாபம் செய்யும் பொழுது அது அந்த சொல்லுடைய ஒரு தூக்க சொல்லாக இல்லாமல் ஒரு அந்த வாக்கியத்தின் ஒரு பகுதியாக ஒரு துண்டாக மாறிவிடுகிறது அந்த மாதிரி இடங்களில் பூரா அந்த மாலியுடைய அர்த்தம் செய்யக்கூடாது மாலி மன்ஃபி இருக்குல்ல மானசரை மாலரபன் படித்தோம்ல அந்த அர்த்தம் செய்யக்கூடாது இந்த இடத்துல மாசக்கனாக்கும் நான் ரிசுக்களிக்கவில்லைன்றது தனியாக பிரிச்சுட்டு போக முடியாது ஏன் பிரிக்க முடியாது அதை கட்டி போட்டு வச்சுருக்குறோம் எங்கே கட்டி போட்டிருக்குறோம் தை பாத்தில் கொண்டு இலாபத்தை செஞ்சு அதை தண்ணீனை எடுத்துகிட்டு இது ரெண்டும் இணைக்கணும் ஒன்றுக்குள்ளே ஒன்று இணைச்சிருக்குன்னு காட்டுது அப்போ ஒன்றுக்குள்ளே ஒன்றாக இந்த மாசக்க மானசரை என்பது அதற்கு முந்தைய சொல்லோடு ஒன்றுக்குள் ஒன்றாக பிணைந்து விட்டது என்று சொன்னால் அந்த இடத்தில் வர்ற மாவுக்கு என்ன அர்த்தம் இல்லை இந்த மன்ஃபிக்கு வரும்ல எதிர்மறைக்கு வரும்ல அந்த அர்த்தம் கொடுக்கக்கூடாது நமக்கே தெரிஞ்சு போயிடும் இது மாறுறதுக்குன்னா உடைச்சிக்கிட்டு போகலை இது அதனோட அதோட அதனோட ஒட்டியது பசையை போட்டு ஒட்டியாச்சு பசை என்ன பசை இலாபத்துங்கிற பசை தன்மீன் போடுறோம்ல தன்மீன் எடுத்துகிட்டா இதுவும் அதுவும் சேர்ந்துருக்குன்னு தான் அர்த்தம் உலாமு ஜெய்தீன் உலாமுன் செய்துன் ரெண்டையும் சேர்த்து ரசூலுல்லாஹி ரசூலுன் அல்லாஹூ அது ரெண்டையும் இணைச்சி ரசூல் உல்லாஹி அல்லாஹுடைய தூதர் இப்போ அல்லாஹுடைய தூதர்னு அப்படி இணைக்கிச்சு ஒரு சொல்லாக்குறோம்ல அந்த மாதிரி தையபாத்துங்கிற அந்த வார்த்தையை கொண்டு இலாபத்து பண்ணிவிட்டாங்க இலாபத்து பண்ணி என்ன செய்கிறாங்கன்னு அந்த மா இல்லைன்னு அந்த அந்தமா இது கிடையாது அந்த அந்த மாவா இருந்தால் இலாபத்து செய்ய மாட்டேன் தனியாக பிரித்துருவோம் தையிபாத்தின் தை பாத்திலும் சாப்பிடுங்கள் நாக்கும் உங்களுக்கு நாம் அழிக்கவில்லை அப்படி தனியாக போயிடும் இது தனியாக போக கூடாமல் கட்டி வச்சிருக்கு பிணைத்து வைத்திருக்குது இப்படி பிணைக்கப்பட்டு வர வர்ற இடத்துல என்ன செய்யக்கூடாது மாவுக்கு அந்த மாவுடைய அர்த்தம் செய்யக்கூடாது இது அதனால் என்ன அர்த்தம்னு கேட்டால் இந்த மாவு வந்து அல்லதியுடைய அர்த்தத்தில் மௌசூல்னு இது சொல்லுவாங்க மௌசூல்ண்டாலே பிணைக்கிறது வணங்குதா இது மாவை ரசக்கணும் போட்டு பிணைத்து ஒரு சொல்ல ஆக்குறது மாரசக்கு நாக்கும்னா எதை நாம் உங்களுக்கு வழங்கினோமோ அது சரியா இப்போ இலாபத்து செஞ்சதுனால அது அதில் ஒன்று ஜாயிண்ட் பண்ணணும் எப்படி மின் தையி பாத்தி மாரசக்கனாக்கும் உங்களுக்கு நாம் வழங்கியதில் தூய்மையானவற்றிலிருந்து நீங்கள் உண்ணுங்கள் நாம் உங்களுக்கு நிறைய வழங்கியிருக்கிறோம் வழங்கினதில் தூய்மையானது தையி பாத்தி மாரசக்குனான்னா நாம் உங்களுக்கு வழங்கியதில் தூய்மையானது நம்ம நிறைய வழங்கியிருக்கிறோம் எல்லா தூய்மையற்றதும் நல்லதான வழங்கியிருக்கிறான் பண்ணி நான் எல்லாம் வழங்கியிருக்கிறான் அதை திங்காதீங்க நாம் வழங்கியதில் தூய்மையானதை நீங்கள் உண்ணுங்கள் குழு நீங்கள் உண்ணுங்கள் மின் தொகையை பாத்தி மாரசக்குனாக்கும் நாம் வழங்கியது உங்களுக்கு வழங்கியதில் தூய்மையானவற்றை நீங்கள் என்ன செய்யுங்க உண்ணுங்கள் அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த மாரசக்கு இது வந்து உங்களுக்கு இந்த மாவு மாவுக்கு சொன்ன விளக்கம் மௌசூலுங்கிற விளக்கம் உங்களுக்கு முழுமையாக அதையே ஒரு சில நாட்கள் நடத்துகிற ஒரு பாடம் அது நம்ம நகுவில் என்ன செய்வோம் மௌசூலை பற்றி இன்னொருக்காக நடத்தும் பொழுது அந்த அல்லதினா என்ன சட்டங்களை விளங்கிக்குருவோம் இருந்தாலும் இப்போதைக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்னு கேட்டால் இல்லைன்னு அர்த்தத்தை என் விட்டுட்டு வேறு அர்த்தத்துக்கு போகிறீன்னு கேட்பீங்கள்ல அதுக்காக தான் இது எதுக்காக இதை வளர்க்குறோம் மாறதுக்கு நான் வந்துருக்கு மாரரசுக்கு நான் ரிசு கழிக்க இல்லைன்னு தான் அர்த்தம் செய்யணும் இதை வேறு அர்த்தம் செய்கிறோம்னு நீங்கள் நினைப்பீங்க இல்லை அதுக்கு தான் இல்லை வேறு ஒரு மா இருக்குது மா மட்டும் இல்லை அப்படின்னு கோடிட்டு காட்டுற வழக்கம் இப்போ கொடுத்துருக்குறோம் அப்போ அந்த அல்லதியை பற்றி நம்ம விரிவாக வளர்க்கும்போது என்னவாயிரும்னு கேட்டால் மூசோல் இஸ்மலி சாரா எல்லாமே இரண்டு வகை வகையாக உங்களுக்கு விளக்குவோம் அப்படி வகை வகையாக விளக்கும் பொழுது என்ன கேட்டால் இதில் கூடுதல் தெளிவு கிடைச்சிடும் இப்போதைக்கு வந்து இந்த மா ரஜக்கனா என்பது அல்லதியுடைய தான் கொடுக்க வேண்டும் அப்படி அர்த்தம் அதுக்கு இருக்கிறது அல்லதி அர்த்தத்துக்கு அந்த இல்லைங்கிற அர்த்தத்துக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது என்று சொன்னால் இல்லைங்கிற அர்த்தம் கொடுக்கக்கூடிய சொல் தனித்து வரும் அது வந்து அல்லதிங்கிற அர்த்தம் தரக்கூடியது வந்து இன்னொரு ஒன்று கோர்த்து வரும் அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் சரியா இப்போ வந்துருங்க அப்போ மாரஜக்கணாக்கும் அப்புறம் ஒமா லலமூனா ஒமா லலமூனா இங்கே வந்து தனியாக வந்துடுச்சு இப்போ இந்த மாவுக்கு அது வே இல்லைங்கிற அர்த்தம் செய்ய போகிறோம் அந்த மாறரசக்கனாவுக்கு இல்லைன்ற அர்த்தம் அர்த்தம் செய்யலை ஒமா லலமூனாவுக்கு என்ன செய்கிறோம் இல்லைங்கிற அர்த்தம் இப்போ செய்ய போகிறோம் ஓமா லலமு லலமா லலமூ லலமனா அநியாயம் செய்தான் லலமா லலமுன்னா அநியாயம் செய்தார்கள் ஒமா லலமு அநியாயம் செய்யவில்லை என்ன அர்த்தம் அநியாயம் செய்யவில்லை அதில் நாங்கிற தன்னை குறிக்கிற சொல்லை சேர்த்துருக்குது உமாதளமும் நான் நமக்கு அவர்கள் எங்களுக்கு அநியாயம் அநியாயம் செய்யவில்லை அவங்க இந்த உழைப்ப இசிறவையாளர்கள் இவ்வளோ பாக்கிய தரல மண் செல்வம் கொடுத்து எல்லாம் கொடுத்த பிறகு நினஞ்சாங்க திம்முற இதெல்லாம் எங்களுக்கு வேணாம் எனக்கு வெள்ளரிக்கையாக கொடுப்புண்டு கொடுன்னு கேட்டாங்கல்ல இதெல்லாம் செஞ்சதுனால உமா தலமூன் அவங்க எனக்கு என்ன நீ எனக்கு என்னதுனால அது எனக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது லலமூன் நான்டா நாங்கள்ங்கிற அல்லாவை குறிக்குது தானே சொல்கிறான் ஒமா தல அவர்கள் நமக்கு அநியாயம் செய்யவில்லை நமக்கு என்ன அநியாயம் செய்ய முடியும் என்ன என்ன செஞ்சாலும் எனக்கு என்ன அதனால் எங்களுக்கு அநியாயம் செய்யவில்லை ஒலாக்கின் என்றாலும் காணும் அன்புசகம் எழுதலி மூன் காணு காணுவும் விட்டுருங்க எழுதலி மூனை எழுதி அநியாயம் செய்கிறார்கள் அன்புசகும் தங்களுடைய நஃப்ஸுக்கு தங்களுக்கு எதிரி மூணுங்கிறது அர்த்தம் செய்ய எழுதி மூணு என்றால் நலமிலருந்து வருங்காலம் எதிரி அதனுடைய பன்மை எழுதி அவர்கள் அநியாயம் செய்கிறார்கள் அன்பு சகும் தங்களுக்கு தங்களுக்கு அநியாயம் செய்கிறார்கள் அப்போ காணும் என்ன அர்த்தம்னு கேட்டால் அது வந்து அநியாயம் செய்பவர்களாக இருந்தார்கள்ங்கிற காணண்டா இருந்தான் காண காண காணுன்னா இருந்தார்கள் காணும் அவர்கள் இருந்தார்கள் அன்புசகம் மூன் தங்களுக்கு அநியாயம் செய்பவர்களாக இருந்தார்கள் எங்களுக்கு ஒன்றும் கிடையாது அவங்க செய்கிறது கூட அவங்களுக்கு தான் கேடு நல்லதுன்னு நினச்சிருந்தார் சொல்லுவானுவோ அது அவங்களுக்கு கேடா முடிஞ்சிடும் நமக்கு ஒன்றும் அதில் கிடையாது நமக்கு அறிந்து கொள்கிற விஷயம் என்னென்னு கேட்டால் இந்த காண பற்றி காணுன்ற தனி ஃபெயல் இருக்குது அது அதுவும் தனியாக படி படிக்க வேண்டிய அதை நாக்கு சாண ஃபெயில்னு சொல்லுவாங்க அது பிறகு படிக்க போகிறோம் இருந்தாலும் இப்போதைக்கு காணுண்டா இருந்தால் காண காணா காணும் இருந்தார்கள் அன்புசகம் எழுதி மூணு எழுதிரி மூணு அம்புசகம் மாற்றி போட்டுக்கணும் எதிரி மூணை அவங்களை அநியாயம் செய்பவர்களாக இருந்தார்கள் அன்புசகம் அவர்களுக்கு தங்களுக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறான் இது வந்து எல்லாம் அறிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் இது ஐம்பத்தி ஏழு முடிஞ்சிருச்சா இதெல்லாம் இசிறை வந்து பேச நடந்தது அந்த அந்த காலத்து இசிறைவேல்கிட்ட நடந்த ஒரு விஷயத்தை இந்த காலத்தில் இந்த காலம்னா ரசுல்லா காலத்தில் இருந்த இசிரவேலுக்கு எல்லாம் சொல்லி காட்டுறோம் அந்த காலத்தில் எங்கள் எப்பம்பாட்டம்மா அவர்களுக்கு நடந்ததை மதீனாவில் இருந்த இசிறவேல் மக்களுக்கு இப்படிலாம் இருக்குது அது சொல்லி காட்டுக்கிறான் அதுக்கடுத்தது ஐம்பத்தி எட்டாவது வசனத்தில் ஓ இதுக்குள்ளா இதுவோ தனியாக விட்டுருங்க ஏன்னா ரெண்டு அர்த்தம் அதுக்கு வருது அந்த சென்டென்ஸ் அதோடு முடிஞ்சின்னு சொன்னால் வேற ஒரு அர்த்தம் செய்யணும் அது அது வந்து முடியாமல் நின்றுச்சு சொன்னால் வேறு அர்த்தம் செய்யணும்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் ஓ இதுக்குள்ளான் நாம் சொன்னோம் என்ன சொன்னோம் உதுகுழு இதுக்குள் நதுகுழுன்னு வருதுல்ல ஒய் இதுக்குள்னா அது ஒரு சொல் உதுகுழுன்னு அது ஒரு தனி சொல் அந்த உதுகுழுன்னு நம்ம உடைச்சி பேசினா அப்படித்தான் பேசணும் இதுக்குள்ளா கூட மூச்சு போயிருச்சுன்னு வைங்க ஓ இதுக்குள்ளா நிறுத்திட்டீங்க மர படிக்க வேண்டியது அடுத்தது எப்படி படிக்கணும் உதுகுழுன்னு படிக்கணும் அப்போ ஓ இதுக்குள்னா நாம் சொன்னோம் உதுகுளு நீங்கள் நுழையுங்கள் அப்படின்னு சொன்னோன் வருது இது வந்து அந்த இது வர்றதுனால அதனுடைய என்ன அர்த்தம் நினைத்து பாருங்கள்னு அர்த்தம் செய்வதா சொன்ன போதுன்னு அர்த்தம் செய்வதா என்பதையும் பார்க்க வேண்டியிருக்கு அதனு சொல்லாம் நாளைக்கு பார்ப்போம்